இந்த டியூட்டோரியல்ல நம்ம பார்க்க போற டாபிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் சிசிஎஸ் 358 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ இதுல யூனிட் ஒன்ல பாத்தீங்கன்னா இந்த எவால்யூஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இந்த கொஸ்டினை கண்டிப்பா படிங்க. இந்த எவால்யூஷன் ஸ்கோப் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எப்பவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பார்க்கறதுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லாத மாதிரி தெரியும், ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டுருவாங்க. இந்த எவால்யூஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. தென் இந்த பார்சிங் டெக்னிக்ஸ், ஸோ பார்சிங்ல ரிக்கர்சிவ் டீசன்ட் பார்சிங் தென் பாட்டம் அப் பார்சிங் அப்படின்னு ரெண்டு டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சப் டாபிக்ஸோட சேர்த்து இந்த பார்சிங் கான்செப்டை நல்லா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து ப்ராப்ளம்ஸ் மாதிரி கூட கேட்கலாம். தென் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர்ஸ், ஸோ இதுல இருந்தும் நம்ம ப்ராப்ளம்ஸ் மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் ஆட்ரிபியூட் கிராமர்ஸ் அண்ட் லெக்சிக்கல் அனாலிசிஸ். ஸோ இப்போ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. இதுல இருந்தே நம்ம எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இன்னொரு கொஸ்டின் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லெக்சிக்கல் அனாலிசிஸை கூட, ரோல் ஆஃப் லெக்சிக்கல் அனலைசர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஸோ அதையும் லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த யூனிட்ல இருந்து நீங்கள் எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் டூவில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்கோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்த யூனிட் டூவில் தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ், தென் ஆப்ரேட்டர்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், தென் ரிலேஷனல் அண்ட் பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஐட்ரேஷன், டைப் கன்வர்ஷன், எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டண்டான கான்செப்ட் தான். பட் இதில் டேட்டா டைப்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, ஆப்ரேட்டர்ஸ் படிச்சுக்கோங்க, தென் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஐட்ரேஷன்ஸ், இது எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் சி ப்ரோக்ராமிங்கில் படிச்சிருப்பீங்க. இங்கேயும் அந்த கான்செப்ட்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். அதனால இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 4 கொஸ்டினா கண்டிப்பாக படிங்க. இதுல இருந்து எப்படியும் நீங்கள் ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் த்ரீல பார்த்தீங்கன்னா சப் ப்ரோக்ராம்ஸ், நெஸ்டர்டு சப் ப்ரோக்ராம்ஸ், தென் இம்ப்ளிமெண்டிங் சிம்பிள் சப் ப்ரோக்ராம்ஸ், இதுல இருந்து ப்ரோக்ராம் மாதிரி கேட்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டாப்பிக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரே டாப்பிக்ல உள்ள சப் டாபிக்ஸ் தான். தென் டைனமிக் ஸ்கோப்பிங், லோக்கல் ரெஃபரன்சிங், இந்த 4 கொஸ்டினையுமே நீங்கள் கண்டிப்பாக படிங்க. இன்னொரு கொஸ்டின் படிக்க முடியும் அப்படின்னா இந்த பேராமீட்டர் பாசிங்க கூட ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா சி லாங்குவேஜ்லயே இந்த பேராமீட்டர் பாசிங் ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் தான். பட் இதுல வந்து ப்ரோக்ராம்ஸ் மாதிரி கூட கேட்பாங்க, அதனால பேராமீட்டர் பாசிங்கையும் நம்ம சேர்த்தே படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆர் சாய்ஸ்லயாவது ஒரு கொஸ்டின் எப்படியும் நீங்க அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் ஃபோர்ல பாத்தீங்கன்னா டிசைன் இஷ்யூசஸ் ஃபார் ஓப்ஸ் லாங்குவேஜஸ், தென் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கன்ஸ்ட்ரக்ட். ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக படிங்க. தென் செமஃபோர்ஸ், தென் ஒன் மோர் கொஸ்டின் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இந்த 4 கொஸ்டினும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே இதில் வந்து நம்ம பார்ட் சி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கும் இம்பார்ட்டன்ட் தான், செமஃபோர்ஸும் இம்பார்ட்டன்ட் தான், தென் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கன்ஸ்ட்ரக்டும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த டிசைன் இஷ்யூஸையும் நம்ம பார்ட் சியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால யூனிட் ஃபோர்லையும் கொடுத்துருக்குற அந்த 4 கொஸ்டினை கண்டிப்பாக படிங்க. இதுலேருந்தே நம்ம 1 ஆர் 2 பிக் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் வித் ML, ப்ரோக்ராமிங் வித் ப்ரோலாக், தென் மல்டி பாரடிம் லாங்குவேஜஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ இதை நம்ம பார்ட் சியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே இந்த யூனிட்ல இருந்து நம்ம 1 ஆர் 2 பிக் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அப்போ அந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா யூனிட்லையுமே 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால ரெட் கலர்ல ஹைலைட்டடாக கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக படிச்சிருங்க. ஸோ இவ்வளோ படிக்கும்போதே நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். இன்னும் என்னால் படிக்க முடியும்னு நினைக்கிறவங்க ப்ளூ கலரில் கொடுத்துருக்குற கொஸ்டின்ஸையும் லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம மோர் தென் மினிமம் பாஸ் மார்க் வாங்கி கண்டிப்பாக அந்த சப்ஜெக்டில் பாஸ் பண்ணிடலாம்.